வணக்கம் அன்றும் என்றும் நேயர்களே, நாம் வந்து இன்றைக்கி மட்டன் பிரியாணியும் ப்ளஸ் வந்து காடையை போட்டு புதினா கொத்தமல்லி கிரேவி பண்ண போகிறோம். ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒரு முதியோர் இல்லத்துக்கு கொடுக்க போகிறோம், வயசானவங்களுக்கு கொடுக்க போகிறோம். சிறப்பாக பண்ணலாம் சார். அது பண்ணலாம். சரிங்க சார். இது நம்ம கமல் எல்லாம் பண்ணி காத்தியங்கிறேன் கமலில் தான் கேட்குறேன். அதுதான் கேட்குறேன். அவனை காட்டுங்க. ஏன்டா அவனுக்கு ஈகோ? எனக்கு ஈகோ அது அவனுக்கு இல்லை, புரியவர்களுக்கு புரிஞ்சா போதும் நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஈகோ வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். சிறப்பாக அந்த வீடியோ பண்ணலாம். அக்கா பண்ண அக்கா பண்ணலாம். கார்த்திக் வந்து என்னோட அக்கா பேங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 10 வீடியோ இல்லை 15 வீடியோ தான் பண்ணுறோம். பெரிய வருமானம்லாம் கிடையாது. ஏன்னா அவன் ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு, என்னுடைய ஃபேமிலி இதை வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு, இல்லை எங்கள் டீமில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபேமிலி ரன் பண்ணுற அளவுக்கு பெரிய வருமானம்லாம் இன்னும் வரல எங்களுக்கு. கிடைக்கிறத வச்சு நாங்கள் ஒரு 10 நாள் வீடியோனா 10 நாள் எங்களால் என்னென்ன முடியுமோ அதான் கொடுத்துருக்கோம். அவனும் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அவனும் அதனால் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ வாங்கி எங்கள் ஊரில் சொந்தமாக வச்சு ஓட்டிட்டுருக்கான். கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் எங்களோட அவனுக்கு டைம் இருக்கும்போது அந்த சனி ஞாயிறு லீவில் ஸ்கூல் ட்ரிப்லாம் ஓட்டுறான். ரொம்ப கம்மியான காசு வாங்கிட்டு ஸ்கூல் ட்ரிப்லாம் ஓட்டிட்டுருக்கான். அவனுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக எங்க கூட வருவான். நாம வந்து இன்னைக்கு வந்து 60 காடை வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த காடை கொடுத்தவங்க வந்து 3 காடை ஃப்ரீயா கொடுத்துருங்க. மொத்தம் 63 காடை இருக்கு. இந்த 63 காடையும் போட்டு சூப்பரா புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு லெமன் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு விதமான கிரேவி பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா புதினா சிக்கன் கேள்விப்பட்டிருக்கீங்க, புதினா மட்டன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி புதினாவில் காடை நம்ம பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்ன பார்த்துக்கலாம். மக்கள் தக்காளி தேவைப்படுது, வெங்காயம் சூப்பராக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, அப்புறம் மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா புதினா. புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து போதும். மெயினாக புதினா தேவைப்படும். எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக புதினா, ஃப்ரெஷ்ஷான புதினா எல்லாத்தையும் போட்டு அரைக்கிறோம். முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறோம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எல்லார் வீட்லையும் கம்பல்சரி இருக்குது. புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இது கண்டிப்பாக இருக்கும். இந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இந்த புதினாவில் இருக்குது. நமக்கு தெரியாமலே நம்ம சாப்பிட்றதில்ல. பிரியாணியில் போடும்போது சேர்த்து சாப்பிடுவோம், ஆனால் வீட்டில் போடும்போது இதெல்லாம் பொறிக்க வச்சு சாப்பிடுவோம். கண்டிப்பாக இது போட்டு சாப்பிடுங்க. இப்போ செய்கிற மாதிரி நீங்களும் வீட்டில் வாரத்தில் ஒரு வாட்டி இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக சிறப்பாக இருக்கும். மக்கள் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அது ஒரே வார்த்தை சொல்லலாமா? வேலி பச்சாலும் ஒரே வார்த்தை சொல்லல தமிழ்ல. வேலி பச்சை? ஏன்னா வேலி பச்சை, வேலி பச்சை சாப்பிட்டா ரொம்ப நல்லதா? என்ன வேலி பக்கம் வேலி பச்சைங்க? இது ஃப்ரெஷரான காய்கறிங்க. இதெல்லாம் இன்னைக்கு புது காய்கறிங்க, தோட்டத்துல இருந்து வர காய்கறி. இந்த மற்ற காய்கறிலாம் மலை மலை தான். வேலி பச்சைன்னு தான் சொல்லுவாங்க, வேலி பச்சைன்னு தான் சொல்லுவாங்க. மேற்கெல்லாம் வேலி தான். வேலி தான் நிலம் தானே? வேலி நிலம் வேலி. ஆமா, நம்ம தான் தோட்ட பயிரோன்னு தோட்ட காய்கறின்றது. ஆமா ஆமா, அதெல்லாம் வேலி வேலி தான். பாட்டே படம் பாட்டே ஓடுது. என்ன பாடிய பாட்டு? காது என்ன பாட்டு தானே? இப்போ வந்து இஞ்சி இருக்குது, இஞ்சி காட்டி இஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கான். பச்சை மிளகா இருக்குது, பூண்டு இருக்குது, புதினா இருக்குது, மல்லி இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வர போகிறோம். நம்ம இருக்கிறது காட்டில் சமைச்சிட்டு இருக்கோம். இதனால் இப்போ வந்து காட்டி வந்து ஆட்டோவில் போயிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடும். அரைச்சிட்டு வந்தப்போ ரொம்ப சிறப்பாக செய்யலாம். என்ன பண்ணுற? காடை உரிக்கிறேன். காடை உரிச்சிட்ருக்கியா? சரி 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 சரி. நம்ம வந்து ஒரு 60 பேருக்கு கலிபோர்னியாவிலேருந்து ஒரு நண்பர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு 60 பேருக்கு வந்து மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி பண்ண சொல்லியிருந்தார். அவர் சிக்கன் கிரேவி பண்ண முடியல, அதனால சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து காடை வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க, பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். என்ன சார் பண்ணிட்டு இருக்கோம்? பிரியாணி 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 தானே? மட்டன் பிரியாணி தானே? நல்லா இருக்குமா? பக்காவா இருக்கா? இளாட்டுக்கறி 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 வந்து சார் பஞ்சு போல இருக்கு சார். கறி 48 49 என்னடா பண்ற? அவன் நோடி நோடி ஏறான், கரெக்டா இருக்குதா எண்ணு எண்ணுன்றான். ஏன்டா அதை கரெக்டா எண்ணிருக்கான்? 50
63,000 கணக்கு கட்டடா டன். மாமா டைம் ஆயிடுச்சு மாமா, அடுத்து ரெடியா 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 இருக்கு. நம்ம காடை புதினா கிரேவி பண்ண போறோம். கிரேவி பண்றதுக்கு முதல்ல என்ன பண்றோம், மசாலா போட்டுக்கிறோம். காடை எல்லாத்தையும் சூப்பரா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சு, ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சு, உங்க சாய்ஸ் முழுசா கூட போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன மசாலா போடலாம்னு பாத்துக்கலாம். மிளகு தூள் போட்டுக்கிறோம். நம்ம வந்து காரம் இல்லை, மிளகாத்தூள்லாம் போடுறதுல, அதனால மிளகு தூள் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணு அரைச்சி வச்சிருக்கோம், அதையும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி இதையும் அரைச்சி வச்சிருக்கோம். வேணும்னா வந்து வெங்காயத்தை வந்து தனியாக போட்டுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம், உங்கள் சாய்ஸ் தான். வேணா வெங்காயம் மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம். உப்பு தேவையான அளவு உப்பு, கல் உப்பை பொடி பண்ணி வச்சிருக்கோம். கடைசியாக மெயின் விஷயத்துக்கு வரோம், கொத்தமல்லி புதினா. மெயினாக வந்து புதினா, புதினாவும் கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். அந்த புதினாவில் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. முகம்லாம் ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக பொழி விழுந்து போயிருக்கும். அவங்களாம் வந்து இந்த புதினாவை வந்து நல்லா அரைச்சிட்டு நைட்டில் தூங்கும்போது முகத்தில் பூசிக்கிட்டு ஒரு 2 hours கழிச்சு முகத்தை கழுவிட்டிங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கலாம். அப்புறம் வந்து இந்த மலச்சிக்கல் இருக்கவங்களும் இது சாப்பிட்லாம். நிறைய விஷயங்கள் இருக்குங்க அந்த புதினாவில். அது புதினா மல்லி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம். எண்ணெய் நல்லா சூப்பராக காஞ்சி போச்சு, வெங்காயம் போடலாம். ஆக்சுவலி நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, வெங்காயத்தை முதல்ல எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு வச்சுட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருங்க. அது பகோடாவில் இருக்கும் பாருங்கள், அந்த பொறிச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் கிரேவிலாம் ரெடி பண்ணி வெந்துட்ட பிறகு நீங்கள் அது மேலே போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேறு விதமாக பண்ணுறோம், வெங்காயத்தை போட்டுருவோம். பிரியாணி கட்டு தக்காளி பண்ணுவோம். வெங்காயம் வந்து நம்ம வந்து கட் பண்ண வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் போட்டுருவோம். ஏன்னா வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நிறைய வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சிருக்கோம். அப்போ தான் அந்த வந்து காடையில் போயிட்டு அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேருங்கிறத அரைச்சி வச்சிருக்கோம். இது சும்மா கொஞ்சம் தான் போட்டுருக்கோம், நம்ம நிறைய அரைச்சி வச்சிருக்கோம். நம்ம பக்கவா இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே போட்ட கிரேவி எல்லாமே ரெடி ஆகி போச்சு. நம்மளே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், காடை புதினா கிரேவி கிட்ட வச்சு என்ன பண்றீங்க?
தம் போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னுமா இன்னுமா தம் கட்டிக்கிறீங்க? எப்ப ரெடி ஏதாவது எடுத்துட்டு போலான்னு டைம் ஆகுது பாக்குறேன். நான் போட்டலாம், நான் ரெடியாகி போச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. நீ சொன்னா இருக்கலாம் தம் கட்டுறது, அதுக்கு நீங்க உட்காந்துக்கிட்டே பேசுற தம் அது தம்மா என்ன பார்த்தா சீக்கிரமா இருப்பீங்களா? ஓ அப்படி சொல்றீங்களா? அதுக்காக தான் இது ஏன தண்ணி மேல அது சும்மா வெயிட்டுக்காகண்ணா. தனிப்பட்ட விருப்பம், அது வந்து பர்சனல் விஷயம், அதுல வந்து நம்ம தலைவர் மக்களே நாங்க வீடியோ போடுறோம், நல்லபடியா பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக போதும். மதியானம் சாப்பிடறது டைம் இல்ல, டைம் இல்ல, நாங்க அடுத்தவங்க சமைச்சு கொடுக்கணும். 11 மணிக்கு வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம், 11 மணிக்கு கிட்டத்தட்ட மணி 6 மணி ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மதிய உணவு நாங்க கொடுக்கலாம் தான் ரெடி பண்ணோம். மதிய உணவு கொடுக்க முடியாது, நாங்க போன் பண்ணி சொல்லிட்டு வேற ஒரு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நாங்க இப்ப இரவு உணவா அதை மாத்திப்போம். அவ்வளோ டைம் பார்த்தல, எங்கள் காட்டில் வந்திருக்கோம். அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைக்கிறதுக்கு போனது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்தாங்க. இங்கே மிக்சி கொண்டு வந்து கிரைண்டர் கொண்டு வந்தவங்களும் அங்கே கரண்ட் எடுக்க முடியாது. நல்லா சுற்றி பாருங்க, சுற்றி காட்டு பாருங்க. அவங்களுக்கு நல்லா காடு தாங்க, ஃபுல்லாக கண்ணு கட்டத்தூர காடு தான். 7 மணிக்கெலாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா போதும். அதில் இருக்கும்போது எல்லாம் தண்ணி அடிச்சா கம்மனமாக மனுஷே கஷ்டமாக இருக்கும். மக்கள் அப்படி தான் அங்கே பார்த்தீங்கன்னா புதினா இப்போ காலையில் இங்கே பார்த்தீங்கன்னா புதினா அப்படி எல்லாம் மருத்துவம் இன்றைக்கி அவங்க அவங்க பார்த்தா தெரிஞ்சுவாங்க, சாப்பிட்றவங்களை பார்த்தா தெரிஞ்சுவாங்க. ஃபுல்லாக என்ன மருத்துவம் இன்றைக்கிண்ணா? இதெல்லாம் நேச்சர் கலர்ண்ணா, கலரே கிடையாதுண்ணா. நம்ம அஜினா மோட்டா ஃபுட் கலர் எதுவுமே கிடையாது. அஜினா மோட்டாவா? எதுவுமே கிடையாது, அதெல்லாம் என்னன்னே தெரியும். நான் இது எல்லாம் பண்ணதே கிடையாது. நான் மட்டும் பண்ணுறேன்ப்பா? இல்லை கிடையாது, நம்ம சேனலில் பண்ணுறதில்ல. ஆமாம், ருசிக்காக நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ரா பொருளாக சேர்க்கறதில்ல. இயற்கையான இயற்கை இயற்கை தான் பார்த்து. காடை நல்லா வெந்துருச்சு. நார்மலாக பார்த்தீங்கன்னா காடையே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கறி, கொஞ்சம் ரெண்டு வேக்காடு விட்டாலே நல்லா வெந்து போய்டும். சூப்பராக வெந்து போச்சு. இந்த கொதினா கொத்தமல்லி இந்த மிளகு அப்படியே வெந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டில் இருக்கு பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. எதுக்கு மணி அடிக்கிறீங்க? தருமத்துக்கு. தருமத்துக்கா? இந்த மணி அடிச்சா எல்லா பேரும் எங்கள் ஆளுங்கெல்லாம் வருவாங்க. புரியல என்னங்கய்யா? மணி அடிச்சா சரி, ஆளுங்க பூரா எல்லாம் வருவாங்க. சரி சரி சரி, அதுக்கு தாங்க. சரிங்க 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 ஐயா, சரிங்க. குழந்தையா? அங்க இருக்கிறான் என் பையன். இன்னும் பள்ளியோட சேர்க்கலாம். ஏன் சேர்க்கல? எத்தனை வயசு ஆகுது? 4 வயசு. 4 வயசுல சேர்த்துலாம? 3.5 வயசுல சேர்த்துலாம். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கு. பேச்சு வரலீங்களா? அது நீங்க ஒரு எழுத ஓரளவுக்கு வந்துருச்சீங்க, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. என்ன ஏற்பாடு பண்ண உனக்கு? எங்கிட்ட ஒரு பள்ளிக்கூடம் சேர்ந்தால் ஊம பள்ளிக்கூடம் இருந்தால் சேர்த்து விட்ருங்க. புரியல புரியல. ஊம பள்ளிக்கூடம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமாம். அதில் வந்து சேர்த்து விட்ருங்க. வாய் பேச முடியாத ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறீங்க? ஏன் பேசுகிறானாவா? வாய் வருதா? இல்லை ஒரு ஒன்று அம்மா அப்பாங்கிறான். சரி ரைட், அப்போ நல்ல ஸ்கூலில் சேர்க்கலாம். அவனை வெயிட் பண்ணுங்க. சரியா? அதை நீங்கள் செஞ்சுருங்க. கண்டிப்பாக சரி. ஸ்கூல் போறியடானே? அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா. அப்புறையா நல்லா பேசுறானே, விட நல்ல ஸ்கூல்ல சேர்க்கலாமே. சரி, அத நீங்க அப்புறம் வாய் பேச முடியாது ஸ்கூல்ல சேர்க்க சொல்றீங்க. அண்ணா சொல்லு. அண்ணா அண்ணா அண்ணே. சரி சரி, நல்ல ஸ்கூல்ல சேர்த்து சூப்பரா படிப்பாவான். சரியா? உங்க மூலமா நீங்க செஞ்சிருங்க. கண்டிப்பா 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 ஐயா, கண்டிப்பா. நிறைய பேர் மக்கள் இருக்காங்க, எங்களால முடிஞ்ச உதவி பண்ண உங்களுக்கு பண்ணுவோம். ஸ்கூல் போறியடா? சரிடா, சேர்த்துலடா சேர்த்துல. நான் வந்து நேரே
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒருத்தர் வந்து மட்டன் பிரியாணி நாட்டுக்கோழி கிரேவி கொடுக்க சொன்னாரு, நம்ம வந்து கொடுத்துட்டோம். என்ன பண்ணீங்கன்னா, நாங்கள் வந்து மக்களே வீடியோவில் தான் மொபைல் ஷூட் பண்ண, மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறது. என்னாச்சுன்னா, அந்த மொபைல் வந்து சார்ஜ் போடும்போது நான் கொள்ளையில் மாமரத்தில் வச்சு தான் சார்ஜ் போடுவேன், கொள்ளையில் இருந்தது கீழே வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. அது ஒரு ஸ்பான்சர் வந்து ரெண்டு மூணு வீடியோ இருந்தது, அதனால வந்து அதை டிஸ்பிளே மாற்றும் போது சொல்லிட்டாங்க, அது வந்து சாஃப்ட்வேர் போட்டு தான் மாற்ற முடியல, வந்து ரெக்கவரி பண்ண முடியல. அதனால அந்த ஸ்பான்சருக்காக வந்து நாங்கள் திரும்ப வந்து நாங்கள் செஞ்சு இந்த வீடியோ வந்து இந்த உணவு பார்த்தீங்கன்னா, கலிபோர்னியாவில் வந்து ஒரு நண்பர் வந்து அவங்க மாமனார் நினைவு நாளுக்காக கொடுக்க சொல்லியிருந்தாரு. இது எப்போவோ கொடுத்துருந்தாரு, எங்களால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொடுக்க முடியல. அவர் வந்து என்னென்ன உதவி வேணும்னு கேட்டார், இந்த மாதிரி மட்டன் பிரியாணிலாம் மட்டன்லாம் சாப்பிட்றீங்களா நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்றீங்க, நானே கொண்டு கொடுத்துருக்கேன். சரி சரி சரி, அதனால் மட்டன் பிரியாணியும் சிக்கன் கிரேவி கொடுத்தான்னு பார்த்தா சிக்கன் நிறைய தடவை கொடுத்தாச்சு. அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, வந்து காடை செஞ்சு உங்களுக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு படுக்கிற இடத்துல காற்று வசதி இல்லை, கொசு நிறைய கிடைக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு மூணு ஃபேனை நம்ம உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இவர் தான் எங்கள் வார்டன் இவர் தான் ஒப்படைச்சிடுறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுலாம், மதியமே வந்துக்கலாம், டாக்டர் பார்த்துக்கலாம். நன்றிங்க, அவங்களுடைய உதவிக்கு மிகவும் நன்றி. நன்றி நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய அன்ரூம் மெட்ரோ சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு போறது முக்கியம் இல்லைங்க. இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க மக்களே. அடுத்த வீடியோ சிறப்பா சந்திக்கலாம். எங்களுக்கு பொருள் முக்கியம் இல்ல, உங்களுடைய அன்பு தான் முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து இந்த மக்களுக்கு வந்து உணவு கொடுத்தாச்சு மக்களே. இங்க வந்து நம்ம வந்து எப்பயுமே இலை போட்டு சாப்பாடு கொடுக்கணும்னா உங்களுக்கு எல்லாம் கையால சாப்பிட முடியாது. நம்ம வந்து இன்னைக்கு ஆக்சுவலி வேற ஒருத்தவங்க வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல இன்னைக்கு. அதனால வரும்போது பகவான் வந்துட்டாரு, பகவான் தான் வந்து உணவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. பகவான் கொடுக்கல, கலிபோர்னியில பகவான் கொடுத்தாரு. கலிபோர்னியா வந்து ஒரு பகவான் தான் சொல்லணும், அவர் தான் அந்த உணவு கொடுத்திருக்காரு. அவருக்கு தான் எல்லாரும் சொன்ன வாழ்த்துக்கள். நீங்க நான் கொடுத்த மாதிரி சொல்றாங்க, நாங்க வந்து அவங்க கொடுக்குறாங்க, நாங்க செய்யறோம். அதனால அந்த அந்த அவங்க சொன்ன வாழ்த்துக்கள் எல்லாமே அந்த நண்பருக்கு தான் போய் சேரும். நண்பர்களே, மக்களே, இவங்களுக்கு வந்து நம்ம தட்டுலாம் வாங்கி தரணும்னு நினைக்கிறோம், நல்லபடியாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். முடியல, இவங்க எல்லாமே அந்த மாதிரி கதமரகமும் சத்தம் போட்டு தான் வாங்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி உணவு இவங்களுக்கு கிடைச்சதில்லை. இப்போ ஒரு மட்டன்லாம் வந்து நான் கொண்டு வந்து கொடுத்ததுதான் நினைக்கிறேன். முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து யாராவது உதவி பண்ணணுங்க, அப்படி இவங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்கள்.